1930களில் தன் நிலத்தடியில் நிலக்கரி இருப்பதை சம்புலிங்கம் உணர்ந்தார். ஆனால் அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கமும் அதன் பின் வந்த மத்திய அரசாங்கமும் இதற்கு பெரிதும் ஆதரவு தெரிவிக்கவில்லை. ஆனால் அன்றைய தமிழக முதல்வரான கர்மவீர் காமராசர் இதை ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் பார்த்தார். தமிழகத்தின் வருமானத்தில் ஒரு பகுதியை அங்கு ஒரு சுரங்கம் தோண்டுவதற்காக அர்ப்பணித்தார். ஜம்புலிங்கம் தனது 600 ஏக்கர் நிலத்தை இத்திட்டத்திற்காக அர்ப்பணித்தார். அவர் மட்டுமின்றி அங்கு வேலை செய்து கொண்டிருந்த சிறு விவசாயிகள் கூட இத்திட்டத்திற்காக தங்களது நிலத்தை அர்ப்பணித்தனர். தனது திட்டம் வெற்றியடையுமா என்ற ஐயத்துடன் கர்மவீரர் காமராசர் சுரங்கத்தின் வாயில் நின்று கொண்டிருந்தார். அப்போது ஒரு இளைஞன் நிலக்கரியை எடுத்து கொண்டு வந்து காமராசரின் கையில் கொடுத்தார். அதை ஆனந்தமாக வாங்கி முகத்தில் பூசிக்கொண்டார் என்று கூறுவார்கள். அவரது தொலைநோக்கு பார்வை நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் என்ற நவரத்னா கம்பெனிகளில் ஒன்று. நெய்வேலி என்ன ஒரு அழகான ஊர். இங்கு ரோட்டில் குப்பை போடும் மக்கள் கிடையாது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். நிலக்கரியில் இருந்து மின்சாரம் தயாரிப்பது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் சோலார் மின்சாரமும் இங்கு உண்டு. இங்கு கோயிலுக்கும் பஞ்சமில்லை, தொழில்நுட்பத்திற்கும் பஞ்சமில்லை. குளிர்காலத்தில் இரவு நேரங்களில் வண்டியை எடுத்துக்கொண்டு சுற்றினால் போதும். ஒரு 10 நிமிடம் மின்சாரம் தயாரிப்பதை இரவு நேரங்களில் நின்று ரசித்துவிட்டு வீடு திரும்பினால் நிம்மதியான ஒரு தூக்கம் வரும். நெய்வேல் என்ன ஒரு அழகான ஊர். மனிதர்கள் மறையலாம், ஆனால் அவர்கள் ஆரம்பித்த காரியங்கள் என்றும் மறைவதில்லை.